ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகர் பற்றி தான் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகணும். இன்னைக்கு இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் வந்து நம்ம போகிற திருச்செந்தூர் பற்றின வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து நம்ம கடவுளோட அருள் எல்லாமே வந்து உங்களுக்கு என்னென்னு தெரியும். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே திருச்செந்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கடற்கரையில் குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் நாளைக்கிணத்தில் குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய தும்பிக்கை விநாயகர் அதில் தரிசனம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தான் முருகரை கும்பிடணும். முருகரை கும்பிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மூன்று சித்தர் சுவாமிகள் இருப்பாங்க, அவங்கள கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம இதில் எது பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாழி மண்டபம் வந்து ஒவ்வொரு மண்டபம் வந்து எத்தனை அடி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து சொல்லியிருந்தோம். மிக முக்கியமான ஒரு இது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறது, இன்னும் சிறப்பான தகவல்கள்லாம் வந்து நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த இதை வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டலிங்கங்கள் வந்து இருக்குது. அஷ்டலிங்கங்களை பற்றியெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். அதோட டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா அதோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாமிக்கு வந்து என்னென்ன நைவேத்தியங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதை தான் வந்து பார்க்க போகிறோம். மூலவருக்கான நைவேத்தியம் என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரம் புளி இதெல்லாம் வந்து சேர்க்க மாட்டாங்க. சண்முகருக்கான நைவேத்தியில் காரம் புளி எல்லாமே இருக்குது. பருப்பு கஞ்சி தோசை தேன்குழல் அதிரசம் அப்பம் பிட்டமுது தினைமாவு இதெல்லாம் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பூஜையும் போது பார்த்திங்கன்னா தோசை சிறுபருப்பு கஞ்சி இதெல்லாம் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க சுவாமிக்கு. இரவு நேர பூஜையில் பார்த்திங்கன்னா பால் சுக்கு சுடுதண்ணி இதெல்லாம் வந்து நைவேத்தியம் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. முருகனுக்கு வந்து ரகசிய தீபாரதனை வந்து நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முருகனுக்கு பார்த்திங்க அப்படின்னா தலைக்கு மேலே பெரிய வெள்ளி பாத்திரம் ஒன்று வச்சு கட்டி தொங்கிட்டு அதில் பால் நிரப்பி சிறிய துவாரத்தின் வழியே வந்து பாலை தாரை தாரையாக வந்து மூலவருக்கு விளை செய்து சுமார் 3 மணி நேரம் தாராபிஷேகம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 9:45 சுவாமிக்கு திரையிட்டு தீபார்த்தனை கட்டுறதா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுமுகனின் முன் பள்ளியறை சொர்க்க சொக்கரை வைத்து தீபார்த்தனை செய்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரகசிய தீபாரதனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஆறுமுக பெருமானுக்கு வந்து வருஷத்துக்கு 36 தடவை மட்டும்தான் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விபூதி அபிஷேகம் வந்து சிறப்பு வாய்ந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பார்த்தீங்க அப்படின்னா தலத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலை விபூதி பிரசாதம் தான் வந்து ரொம்ப இது. அதாவது பன்னீர் இலை பார்க்க முருகனின் வேல் போல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா பன்னீர் மரங்கள் வந்து இருக்கிறதா ஐதீகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து விஸ்வாமித்திரர் காசநோய் இதெல்லாம் வந்து நீக்கிறதாகவும் சொல்கிறாங்க. சூரபத்மனை வந்து வதம் செஞ்சதுக்கப்புறம் வந்து முருகப்பெருமான் வந்து தன் பரிவாரங்களுக்கு 12 கைகளில் விபூதி பிரசாதம் வழங்கினார்னு சொல்கிறாங்க. சூளை நோய் உள்ளிட்ட பல நோய்களுக்கு வந்து ஆதிசங்கர் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இருந்தால் ஒரு நோய் குணமாகலை. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு போயிட்டு ஒவ்வொரு கோவிலாக போய் சாமிட்டு மனமுருக வேண்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஆதிசங்கர் கையில் பன்னீர் இறை விபூதி பிரசாதம் வந்து கொடுத்தாங்க. அதை வாங்கி பூசினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து குணமானதாக வந்து ஒரு ஐதீகம் ஒரு நம்பிக்கையை வந்து சொல்கிறாங்க. இது வந்து சுப்பிரமணிய கோயிலில் ஒரு பெரிய பன்னீர் இலை விபூதி பிரசாதம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. 350 வருஷத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர் மேலே வந்து திருவாடுதுறை அதீனம் அப்படிங்கிறவங்க வந்து கோபுரம் வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வந்து இது பண்ணுறாங்க. இதுக்கு வந்து சில ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குது. திருச்செந்தூர் இது வந்து மகிமை இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதெல்லாம் வந்து சாமியெல்லாம் பார்த்து தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடற்கரையில் குளிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுண்டல் மாலை வந்து இந்த திருச்செந்தூர் கோவிலில் வந்து நவகிரகம் வந்து கிடையாது. நவகிரக மூர்த்தியாக வந்து யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி தான் வந்து நவகிரகத்துக்கு அதிபதியாக வந்து அங்கே இருக்கார். அதனால வந்து நம்ம சுண்டல் மாலையை வந்து கோர்த்து அதை வந்து எங்கே கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு கொடுத்து நம்மளோட பேர் நட்சத்திரம் எல்லாம் சொல்லி அபிஷேகம் ஆராதனை பண்ணி அவங்க வந்து சுவாமிகிட்டேருந்து ஒரு கயிறு கொடுத்தாங்க. அதை வந்து கட்டிக்க சொல்லி அதை வந்து நம்ம வாங்கி இது பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கடலில் வந்து சங்கம் எடுத்தோம். அங்கே இருக்கக்கூடிய சங்கம் வந்து அவங்க அமௌண்ட்டுக்கு வந்து கொடுத்தாங்க. நம்மளுக்கே வந்து நமக்கு சங்கம் கிடச்சிது. சங்கம் எடுத்துகிட்டு வந்தோம். அதை வந்து வீட்டில் கொண்டு வச்சு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு வந்தோம்.
கடல் அலைகள் வந்து அவ்வளோ அழகாக வந்துச்சு. அதில் அப்படியே அந்த அலையில் வந்து இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மசாஜ் பண்ணுற மாதிரி, ஒவ்வொரு அந்த அலையும் வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கடலில் குளிக்கிற சுகமே தனி தான், பட் இருந்தாலும் உப்பு கசப்பு அவ்வளோ கசப்பாக இருந்துச்சு. சரி ஓகே, இது எல்லாம் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணியாச்சு. என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, கடல்லாம் குளிச்சுட்டு நம்ம வந்து உள்ளே போய் சாமியை வந்து டக்குன்னு பார்த்துட்டு வந்த டைமு, வெரி குயிக்காக வந்து சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிறப்பான அன்னதானம் வந்து நமக்கு கிடச்சிது. அதையும் வந்து சாப்பிட்டு நம்ம வந்து அடுத்த ஊருக்கு கிளம்புறதுக்காக ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் கோயிலுக்கு போன அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா கீழே ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து கோவிலுக்கு போயிட்டு பக்கத்தில் ரெண்டில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ரெண்டில் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் போட்டிங்கன்னா அது வந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க ரூம் எடுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் பக்கத்தில் ஏதாவது கம்மி ரேட்டுக்கு ஆர் ஹை ரேட்டுக்கு ரெண்டலுக்கு பக்கத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் எடுத்தீங்களோ அது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு கோவில் போகிறவங்களுக்கு அது மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ